குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This Pongal season, come meet the Marmite and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Pandian Store Season 2 serial la Raji and Kathanayagigal marriage pathi da ipo nariye per romba viral la pesittu vandirukanga. Ipdi patta oru twist vande indha serial la irukku appadina neenga yaarume expect pannala abingira maadhiri da nariye peroda comments ah irundittu vandirukke illaya. TRP la ipo number 1 edam pidichirukku Pandian Store Season 2 serial. Andha vagaila indha segment ellathayume paathavanga Raji romba nalla nadikkiranga. அவங்களோட பேர் தான் என்ன, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருக்குமே விஜய் டெலிவிஷன்ல கதாநாயகி ஷோ ஞாபகத்துக்கு வருதா? கண்டிப்பா அதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ராஜி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிற ஷாலினி யார் அப்படின்னு. ஷாலினி அந்த ஷோக்கு வரும்போதே அவங்களுடைய அந்த பிரசன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிருந்தாங்க. நீங்க வந்து பாக்குறதுக்கு பிரியங்கா மோகன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு, நிறைய சிமிலாரிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஷோவுடைய ஜட்ஜஸ் ஆன ராதிகா சரத்குமார், அதுக்கப்புறமா கேஸ் ரவிக்குமார் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்லிருந்தாங்க. அவங்களுடைய மனசுல பர்சனலா இடம் பிடிச்சது கூட ஷாலினி தான். அந்த ஷோல வின்னர் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ட்விஸ்ட் தான் நடந்தது. ஏன்னா அதுல ரன்னர் அப்பா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஷாலினியை எங்க பார்ப்போம், அவங்களுடைய கியூட்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு தான் ஷாலினிக்கு இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுவும் கல்யாணமான பொண்ணை நடிக்க விடுறதெல்லாம் பெரிய விஷயங்க. ஷாலினியோட லைஃப் ஸ்டோரியும் அப்படிதான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நடிக்க வந்திருக்காங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்களுமே நடந்திருக்கு. ராஜி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு, ஆனா அவங்களோட பேஷன் பாத்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் நடிக்கணும், எனக்கு கமல் சார்னா ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஆக்டிங்கை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன், ஒரு நல்ல நடிகை ஆகணும் அப்படின்னு தான் ஷாலினியோட ஆசையா. இதை பத்தி தன்னோட லவ்வரான பிரபு கிட்ட எடுத்து சொல்லியிருந்திருக்காங்க. பிரபுவை காதலிச்சு திருமணமுமே பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தன்னோட மாமியார் வந்து ரொம்ப ரொம்ப தனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு, என்னோட ஆசைகள் எதுவுமே நிறைவேறல, ஆனா உன்னோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு என்னோட மாமியார் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருந்திருக்காங்க அப்படின்னு ஷாலினி ரொம்பவே பெருமையா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எனக்கு கொண்டு வந்து இன்ஃபார்ம் பண்றதே என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னும், அப்படிதான் இந்த கதாநாயகி ஷோலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதே என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னும், அவர் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல்ல ராஜி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்குமே உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப அழகா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அத்தனை பேரோட மனசுலயுமே இடம் பிடிச்சிருக்காங்க, ரொம்ப யதார்த்தமா நடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஷாலினியை பத்தின கருத்தா இருக்கு. ஷாலினி இன்னைக்கு எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் காரணம். அவர் இந்த மாதிரி ஈகோயிஸ்டிக்கா இல்லாம தன்னோட மனைவி வளர்றத பார்த்து அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஷாலினிய பிடிச்சு தன்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு வந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு லவ் பண்ணி. அண்ட் இவங்களுடைய கல்யாண போட்டோஸ் அண்ட் வீடியோஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஷாலினியோட பர்த்டேக்கு அவர் கொடுத்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல்ல தற்போதைய நிலை பாத்தீங்கன்னா ராஜி அண்ட் கதிர்க்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு இல்லையா. அதாவது ராஜி அப்படின்ற பொண்ணுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தாங்க, ஆனா ஆல்ரெடி இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பையனை. தனக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க கல்யாணம் பிடிக்கல, தனக்கு வந்து வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஓடி வந்துட்டாங்க. ஆனா அந்த பையனே தன்னோட வீட்டுல இருந்து நகைகள் எல்லாத்தையுமே திருடிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்த தெரிஞ்சதுனாலதான் இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டோம் அப்படின்னு ராஜி அப்படின்னு கேரக்டர்ல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதே பேசல கதிர் இருந்ததுனால கதிரோட அம்மா வந்து நீ தான் எப்படியாச்சும் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா நடக்க போற நிறைய பரபரப்பான திருப்பங்கள் எல்லாத்தையுமே பாக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் கதரோட ஆக்டிங் கூட நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கதர் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கிற அவருடைய நேம் பாத்தீங்கன்னா பிரேம்குமார். பிரேம்குமார் வந்து ஒரு டாக்டருடைய பையன் அப்படின்னு, அவங்களுடைய ஃபேமிலியே டாக்டர் குடும்பமா இருந்தாலும் தனக்கு நடிக்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மீடியால சேர்ந்து அதுக்கப்புறமா பாலாசருடைய டைரக்ஷன்ல நடிச்சு அதுக்கப்புறமா கிடைச்ச சான்சஸ் எல்லாத்தையுமே கடைபிடிச்சுதான் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல்ல கதர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சு மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மியூசிக் கூட இவர் ரொம்ப நல்லா பாடுவாரு. தன்னோட சோஷியல் மீடியால பாட்டு பாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்திருக்காரு. அது ஏன் அப்படின்னா இவர் படிச்ச ஸ்கூல்ல தான் அனிருத்துமே படிச்சிருந்தாரு அப்படின்னு, இவர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அனிருத் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாரு அப்படின்னு, அனிருத்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அவருடைய பேண்ட்ல இவர் ஜாயின் பண்ணதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிருந்திருக்காரு அப்படின்னு, அந்த விஷயம் நடக்கல அப்படின்னாலும் இன்னைக்கு அனிருத்தோட மியூசிக்ல அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, தன்னோட அப்பா வந்து டாக்டர் அப்படின்றதுனால புலி அண்ட் ஜில்லா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி விஜய்க்கு நிறையவே இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருந்திருக்கான். ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தாலும் டாக்டரை பாக்கிறதுக்கு வீட்டுக்கே வந்துருவாரு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் தளபதி விஜய் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருந்திருக்காரு. இதை பத்தி கூடுதலா நம்ம கிட்ட இன்டர்வியூலுமே ஷேர் பண்ணிருக்காரு. என்ன வித்தியாசம்னா, படம் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃப்ரைடே ரிலீஸ் ஆனா மண்டே ரிசல்ட் தெரியும். ஆனா டிவி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், வேற எந்த ஷோ நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு மாரத்தான் மாதிரி பிரதர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க.
இந்த கதிருக்கும் அந்த கதிருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவர் அவரோட ஸ்டோரி லைன்லயுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்க இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் பெருசா நீங்க ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லவே முடியாது. இது வந்து கம்ப்ளீட்டா வேற கதை. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். எனக்கு வந்து காலேஜ் முடித்ததும் போய் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு யாரையும் தெரியாது. பட் வெங்கட்பிரபு சாரை நான் பர்சனலாக போய் ஏன் ஃபோட்டோ கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப ரசிக்கிற ஒரு டைரக்டர். அவர் சின்ன ரோல் தான் கொடுத்தார் சென்னை 28 சும்மா ஒரு 5 minutes தான், 3-5 minutes தான் வரும் அந்த கிளைமேக்ஸில். மங்காத்தாக்கு அப்புறமே சார் வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் சூப்பராக வரணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ப்ராப்பரான ஃபிலிம் தளபதி 68 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெரிய ஃபேன் நான் தளபதி சாரோட, பெரிய ஃபேன். சின்ன வயசுலேயே ஒரு 3-4 மீட் பண்ணியிருக்கேன். 2017 வரைக்கும் ஒரு டோட்டலாக ஒரு 4-5 மீட் பண்ணியிருக்கேன். லக்கு தான் அது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This Pongal season, come meet the Mamai and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.